ஓம் தார தேவிய போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காலகட்டமே வந்து பாருங்க, எல்லாமே பணம் எவ்வளோ தான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கௌரவம்னு ஒன்று கண்டிப்பாக வேணும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா பல கோடி லட்சக்கணக்கில் கோடி பணம் வச்சுருப்பாங்க, ஆனால் கௌரவம் இல்லைன்னா அந்த பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்ம கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்க என்ன பண்ணலாம்? பரணி நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு வந்து கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள். அதாவது நீங்கள் வந்து சில நேரங்களில் வந்து மனம் சோர்ந்து வந்து உட்காந்துருப்பீங்க, என்னடா பண்ணுறது, இப்படி பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் வந்து பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போய் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே சிந்தனை ஓட விடுங்க. உங்களுக்கு வந்து சரியான தீர்வு கிடைக்கும், சரியான உங்களுக்கு வந்து விடையும் கிடைக்கும், உங்களுக்கு கௌரவம் வந்து எல்லளவும் வந்து பாதிக்காது. அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து உணவு வகையாக நீங்கள் எடுக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து கம்பங்கூழ் நீங்கள் தினமும் எங்கெங்கெல்லாம் இப்போ தான் நிறையா பக்கம் விற்கிறாங்களே, எங்கே கிடைச்சாலும் சரி வாங்கி கொடுங்க. இல்லைனா நீங்கள் வீட்டிலே நீங்கள் தினமும் கூட வாங்கி குடிக்கலாம். உடம்புக்கும் ஆரோக்கியம், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கௌரவமும் வந்து உங்களுக்கு இதில் வந்து பாதிக்காது, சரிங்களா? அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து முந்திரி பருப்பு போட்ட பாயசங்கள் நீங்கள் வந்து அதை வச்சு சாமிக்கு இறைவனுக்கு, அதாவது சரஸ்வதி அம்மனுக்கு நீங்கள் படைச்சி கும்பிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கௌரவம் வந்து மேலும் 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 சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் வந்து சாமந்தி பூ செடி கிடச்சிதுன்னா வாங்கி வீட்டில் வச்சு அந்த செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து கௌரவம் வந்து பாதிக்காமல் உங்களை வந்து 4 பேருக்கு 40 பேர் 50 பேர் கையெழுத்துக்கு வணங்குற சூழ்நிலை உருவாக்கி கொண்டே இருக்கும். நீங்கள் வந்து தினமும் காலையில் எழுந்தவொடனே முதல்ல காப்பி குடிங்க. காப்பி குடிக்கும்போது காப்பியில் முறுக்கு போட்டு குடிங்க, சரிங்களா? இது வந்து உங்களுக்கு மிக சிறந்த பரிகாரம். நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாக எடுக்கிறேன்னு ஐடியா முடிவு எடுக்கிறீங்களா, அப்போ அந்த முறுக்கு எடுத்து சாப்பிடுங்க, ஸ்நாக்ஸாக சாப்பிடுங்க, சிறப்பாக இருக்கும். வீட்டில் வந்து ஒரு ஆண் குதிரை பொம்மை ஒன்று வாங்கி வைங்க. ஆண் குதிரை எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த ஆண் குதிரை இருக்கிற இடங்களில் போய் கொள்ளு தானமாக வாங்கி கொடுங்க. சரி, ஆண் குதிரை இல்லைன்னா குதிரை வண்டி ஓட்டுற நண்பர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாம். அவங்க கஷ்டப்பட்டாங்களோ என்ன கஷ்டப்பட்டாங்களோ அதுக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து கௌரவங்களும் உங்கள் கௌரவம் வந்து பாதிக்காமல் பல மடங்கு கௌரவம் 4 பேருக்கு 40 பேர் கையெடுத்து வழங்குற சூழ்நிலை உருவாக்கி கொண்டே இருக்கும், சரிங்களா? அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் சரி எந்த நேரங்கள்லேயும் சரி நீங்கள் வந்து ஊர் கடைசி நிலை நிலையில் போய் நின்று நீங்கள் வந்து எதுவும் யோசிக்காதுங்க. பஸ் ஸ்டாண்ட் தலைநகரம் சம்பந்தப்பட்ட இடங்களில் போய் நீங்கள் என்ன எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்கள் முடிவு சிறப்பாக இருக்கும், உங்கள் கௌரவம் பாதுகாக்கப்படும். நன்றி, வணக்கம்.